வணக்கம். நாம் இப்போது இந்த வீடியோவில் வீட்டில் உபயோகிக்கும் ஏர் கண்டிஷனரை ரிமோட் உதவியால் அணைக்கும் போது அந்த ஏசியானது மேலும் மின்சாரத்தை எடுத்துக்கொள்ளுமா என்பது பற்றி அறிய உள்ளோம். ரிமோட் மூலம் ஏசியை, அதாவது ஏர் கண்டிஷனரை அணைப்பது அல்லது ஒரு மின்சாதனத்திற்கான பவர் பட்டனை மட்டும் அணைப்பது மின்சாரம் செலவழிக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்துகின்றது என்று பல நேரங்களில் நாம் நினைக்கின்றோம். ஆனால் உண்மையில் அந்த சாதனத்தின் மெயின் பிளக் பாயிண்டை அணைக்கப்படாத வரையில் அந்த சாதனம் தொடர்ந்து கணிசமான அளவில் மின்சாரத்தை பயன்படுத்துகின்றது என்பதே உண்மை. இதை வருடக்கணக்கில் கணக்கிடும்போது அதிக அளவில் மின்சாரம் வீணாகின்றது. இது குறித்து மக்கள் அறியாமல் ஸ்டாண்ட்பை மோடில் அதிக அளவு மின்சாரத்தை வீணாக்குகின்றனர். இத்தகைய வழியில் மின்சாரம் வீணாகாமல் இருப்பதற்கு இருக்கக்கூடிய மிக எளிய வழிமுறையானது மின்சாதனம் பயன்படுத்தாத நேரத்தில் மெயின் பிளக் பாயிண்டில் இருந்து மின்சாதனங்களை அணைப்பதை வழக்கமாக மட்டுமே சிறந்த வழிமுறையாகும். மேலும் மின்சாதனம் ஸ்டாண்ட்பை மோடில் இருக்கும்போது மெயின் பிளக் பாயிண்டில் இருந்து தானாகவே மின்சாதனங்களை துண்டிக்கும் ஸ்மார்ட் பவர் ஸ்ட்ரிப்ஸ் அல்லது எனர்ஜி சேவிங் பவர் ஸ்ட்ரிப்பை பயன்படுத்தலாம். தங்களுக்கு இந்த வீடியோ மூலம் மின்சாதனம் பயன்படுத்தாத நிலையில் மெயின் பிளக் பாயிண்டை இருந்து அணைப்பது தான் சிறந்தது என்று புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.